புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் 13 தொகுதிகளில் திமுக போட்டியிடவுள்ள நிலையில் 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. புதுவையில் பாமக தனித்து போட்டியிட்டால் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு அமைந்துவிடும் என பாஜகவிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள மொத்தம் 30 தொகுதிகளில் காங்கிரஸ் 15 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதன் கூட்டணியில் உள்ள திமுக 13 இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கோபால் போட்டியிடுகிறார். உப்பளம் தொகுதியில் அனிபால் கெனடியும் மங்களம் தொகுதியில் சண்குமரவேலும் களம் காண்கின்றனர். முதலியார்பேட்டையில் வழக்கறிஞர் எல் சம்பத், வில்லியனூரில் தற்போதைய எம்எல்ஏ சிவா போட்டியிடுகின்றனர். நெல்லித்தோப்பில் கார்த்திகேயனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் சிவக்குமாரும் மண்ணாடிப்பட்டில் கிருஷ்ணன் என்ற ஏ கே குமார் காலாப்பட்டில் எஸ் முத்துவேல் போட்டியிடுகின்றனர். திருபுவனை தனித்தொகுதியில் முகிலன், காரைக்கால் தெற்கு தொகுதியில் ஏ எம் ஹெச் நஜீம், நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் நாக தியாகராஜன் களம் காண்கின்றனர். பாகூர் தொகுதிக்கு மட்டும் திமுக வேட்பாளர் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முத்தியால்பேட்டையை திமுகவிற்கு ஒதுக்காததை கண்டித்து அந்த தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் தற்போது வரை குழப்பம் நீடித்து வருகிறது. என்ஆர் காங்கிரசிற்கு 16 தொகுதிகளும் மீதமுள்ள 14 தொகுதிகளை பாஜக அதிமுக பகிர்ந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டது. ஆனால் கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்காததால் அக்கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது. இதற்கிடையில் புதுச்சேரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் 9 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பாகூர் தொகுதியில் வேல்முருகன், மண்ணாடிப்பட்டில் தனவேல், உசுருவில் முத்தாலு வெங்கடேசன் போட்டியிடுகின்றனர். தட்டாஞ்சாவடியில் விமலாஸ்ரீ, காமராஜர் நகரில் முனுசாமி, உப்பளத்தில் பாஸ்கரும் களம் காண்கின்றனர். மேலும் நெட்டப்பாக்கம் தொகுதியில் செல்வம், நெடுங்காட்டில் ராஜேந்திரன், திருநள்ளாற்றில் தர்பாரண்யமும் அமமுக சார்பில் போட்டியிடுகின்றனர். அத்துடன் அமமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் எஸ்டிபிஐ கட்சி 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. அதில் நெல்லித்தோப்பில் அனிஃபாவும், அரியாங்குப்பத்தில் முகமது காசிம், காரைக்கால் வடக்கு தொகுதியில் தமிம் கனியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ள பாமக திங்கட்கிழமை 5 தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில அமைப்பாளர் தன்ராஜ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றார். குறிப்பிட்ட தொகுதிகளிலே வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அதன்படி திங்கட்கிழமை ஒரு 5 தொகுதிகளிலே முதற்கட்டமாக வேட்பு மனுக்களை நாங்கள் தாக்கல் செய்வோம். பேச்சுவார்த்தை ஒரு வேளை நாங்கள் எதிர்பார்க்கின்ற வகையிலே எங்களுக்கு தொகுதிகள் கொடுக்கப்படுமானால் அந்த மனுக்கள் எல்லாம் வாபஸ் பெறப்படும். இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்தந்த தொகுதியிலே தனியாக போட்டியிடும் என்பதை தெரிவிக்கின்றேன். புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்ற முடிவு அந்த கட்சிக்கு பாதகமாக அமையும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அதிகம். இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸில் வந்து அவர் தன்னுடைய சித்தாந்தத்தை, தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எப்படி தயாரிக்கிறார்கள், எப்படி அணுகுகிறார்கள், அதை பொறுத்து தான் ஒரு வெற்றி வாய்ப்பை நாம் நிச்சயமாக நிர்ணயம் செய்ய முடியும். ஆனால் என்னுடைய கருத்து, காலகாலமாக கூட்டணி சித்தாந்தம் வந்து இட் ஹாஸ் கம் டு ஸ்டே. இப்பொழுது அது இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. பொதுவாக புதுவை சட்டப்பேரவையில் பாமக எந்த முடிவு சக்தியும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் பாமக முடிவு சக்தியாக இருந்ததில்லை, எந்த வரலாறுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையே தவறான கோரிக்கை. தன்ராஜ் அவர்கள் தனது கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர் நிச்சயம் செய்வார். அநேகமாக அவருடைய கோரிக்கையை கைவிட்டு கூட்டணியில் அங்கம் வைப்பார். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.